Hey all, welcome back to my channel. Good morning. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, காஃபிலாம் குடித்ததுக்கப்புறமா நேராக கிச்சனுக்கு வந்தேன். இந்த மாதிரி சப்பாத்தி இருந்தது, நேற்று நைட் பண்ண சப்பாத்தி. அது இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நீட் நீட்டாக வரும். இதை தான் நான் வச்சு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், அதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கூடவே நான் ஒரு 1/2 கொடமிளகாய் நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், க்ரன்ச்சியாக இருந்தால் தான் கேப்சிகம் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கேப்சிகம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் செஷ்வான் சட்னி அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ் விற்கும் இல்லையா, அந்த செஷ்வான் சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூளை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, அப்புறம் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. செஷ்வான் சட்னி இல்லை அப்படின்னா, அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே நான் கொஞ்சோண்டு கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன், 1-2 டேபிள்ஸ்பூன் மாதிரி கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. கெச்சப் ஆட் பண்ணி அப்புறம் நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி அது கூட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கீழே ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி ஃப்ரையாக ரொம்ப ஹார்டாகிடும், கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு பன்னீர் இருந்தது, ஹோம்மேட் பன்னீர், அதை அப்படியே உதிர்த்து அது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் மூடி போட்டு சிம்மில் வச்சு. அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட பன்னீர் இல்லைன்னா கூட நீங்கள் முட்டையை தனியாக ஸ்கிராம்பிள் பண்ணி, அதாவது பொடி மாஸ் மாதிரி பண்ணி இது கூட சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு கேரட்டும் அவரைக்காயும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க காய்கறி, அதாவது கேரட்டையும் அவரைக்காயையும் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் முதலியே நல்லா வதக்கி
ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்ல வச்சிருங்க காயை. கூடவே கொஞ்சம் சால்ட்டு மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதை விட இது நல்லாயிருக்கும். அவரைக்காய் பிடிக்கிறவங்களுக்கு கேரட் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணி விடாமலே காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காயை எப்போவுமே குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். காய் நல்லா வெந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் துருவல் அதை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக தேங்காய் நறுக்கி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி தான் எடுத்திருக்கேன். சீக்கிரமாக தேங்காய் துருவலுக்கான வழி அது. தேங்காய் துருவல் போட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், காய் ரெடி. இன்றைக்கி அடுத்து நான் சுண்டல் சாதம் தான் செய்ய போகிறேன் கூட. சுண்டல் சாதம் குக்கரில் தான் தாளிச்சி விட போகிறேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு இதில் வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம். இதில் வெங்காயம் வதங்கினோன்னு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா வதக்க விட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மாதிரி காரப்பொடி, மிளகாய்த்தூள் அதாவது 1 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள். இதை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தாளிக்கும் போது நீங்கள் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம், பட்டை லவங்கம்லாம். நான் அதெல்லாம் சேர்த்துக்கல, குழந்தைங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 2 வகையான சுண்டலையுமே ஊற வச்சுருக்கேன். அதாவது வெள்ளை மூக்கடலையும் கருப்பு மூக்கடலை ரெண்டுமே ஊற வச்சுருந்தேன் பாதி பாதி. அதை இது கூட போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டிட்டு அதுக்கப்புறம் சாதம் ஊற வச்சு அரிசி ஊற வச்சிருப்போம்ல, அந்த அரிசியை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் போட வேண்டியது தான். அவ்வளோதான், ரைஸும் ரெடி. அப்புறமா இது கூட தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எங்கேயா ஊருக்கு போகிறோம் பேக் பண்ணிக்கணுன்னா கூட இதை பேக் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்புறமா கரம் மசாலாலாம் நான் போடலை, உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் போடும்போது நான் வேறு மாதிரி செய்வேன், ஆக்சுவலாக புலாவ் மாதிரி செய்வேன். அது வேறு ரெசிபி கொஞ்சம், அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். பண்ணும்போது இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. எனக்கு காரம் அதெல்லாம் இருக்காது இல்லையா, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு முடிய வச்சுட்டு அவ்வளோதான் லஞ்ச். இன்றைக்கி குயிக்காக லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.